கொரோனா தொற்று பரவலின் இரண்டாம் மலை நாட்டு மக்களை பெருமளவில் பாதிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றிய அவர் இந்த இரண்டாம் மலை புயல் போல் தாக்கிய போதிலும் அதை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த இரண்டாம் மலை தாக்கத்தை துணிவுடன் எதிர்கொள்வோம் என்று அவர் கூறினார் முதல் போது தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது பாடுபட்ட இந்த நாட்டின் மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் செவிலியர்களும் இதர முன்களப் பணியாளர்களும் மீண்டும் பொதுமக்களின் உயிரை காப்பதற்காக களமிறங்கியிருப்பதாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது உரையில் கூறினார் கடினமான தருணத்திலும் நாம் நமது நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அத்தகைய தருணங்களில் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார் கொரோனா தொற்று இரண்டாம் இரண்டாமலை மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தொழிலகங்களுக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை வழங்குவதில்லை என்றும் மாநிலங்களில் புதிதாக ஆக்ஸிஜன் உற்பத்தி மையங்களை ஏற்படுத்துவது என்றும் நாட்டின் பல பகுதிகளுக்கு தேவைப்படும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை அனுப்பி வைப்பது என்றும் பல தீர்க்கமான முடிவுகளை எடுத்ததாக பிரதமர் குறிப்பிட்டார் ரயில்கள் மூலமாக ஆக்ஸிஜனை கொண்டு செல்லும் பணியும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தடுப்பூசி மருந்து உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து இந்த மருந்துகளை தயாரித்து வரும் மருந்து நிறுவனங்களுடன் விரிவான பேச்சுக்கள் நடத்தியிருப்பதாக கூறிய பிரதமர் அவர்களிடம் உற்பத்தியை பன்மடங்காக பெருக்க வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் கூறினார் கொரோனா தொற்றின் முதல் முதலலை பரவியபோது நம்மிடம் கொரோனா தொடர்பான மருத்துவ கட்டமைப்பு அறவே இல்லாமல் இருந்தது என்றும் தொற்று ஏற்பட்டிருப்பதை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை மையங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள் இதற்கு அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு ஆகியவை நம்மிடம் இல்லாமல் இருந்த போதிலும் அதை வெகு விரைவில் சரி தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்ததன் மூலமாக தனிநபர் பாதுகாப்பு கவச உடை முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றின் தயாரிப்பு அதிகரிக்கப்பட்டதாக கூறினார் நாட்டிலுள்ள உள்ள மருத்துவ விஞ்ஞானிகளின் உதவியுடன் தடுப்பூசியையும் விரைவாக கண்டுபிடித்து தயாரித்து பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டதன் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக அவர் கூறினார் தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதோடு மட்டுமின்றி அவற்றை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல தேவையான குளிர்பதன வசதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தடுப்பூசி மருந்துக்கு ஒப்புதல் வழங்கவும் அவற்றை முறைப்படுத்தும் வழிவகைகளை எளிமைப்படுத்தியதாகவும் இதன் மூலமாக சந்தையில் தடுப்பூசி கிடைப்பது விரைவுபடுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த இரண்டு வகையான தடுப்பூசிகளுடன் சமீபத்தில் தடுப்பூசி திருவிழாவும் நடத்தப்பட்டு சுமார் பனிரெண்டு கோடி பேர் இதுவரை தடுப்பூசி செலுத்தி கொண்டிருப்பதாகவும் இதன் மூலமாக முன்கள பணியாளர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் மூத்த குடிமக்கள் ஆகிய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் வரும் மே மாதம் முதல் தேதியிலிருந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு எடுத்துள்ள முடிவின் காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புலம்பெயர் தொழிலாளர்களும் அவரவர் இருக்கும் பகுதியிலேயே இருக்கலாம் என்றும் அவர்கள் இருக்கும் பகுதியிலேயே தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அந்தந்த பகுதியிலேயே வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் நாட்டின் இளைஞர்கள் அவரவர் பகுதியில் சிறு சிறு குழுக்களை அமைத்து கொரோனா பெருந்தொற்று தங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அந்தந்த பகுதி மக்களை வலியுறுத்தவும் உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் வேண்டுகோள் விடுக்கையில் அவசியமான காரணமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் முழு ஊரடங்கிற்கு தற்போது அவசியம் இல்லை என்றும் மாநிலங்களும் முழு ஊரடங்கை கடைசி ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் ஏற்கனவே பலமுறை கூறியிருப்பது போல மருந்து ஒருபுறம் நம்மை காப்பாற்றும் என்றாலும் கவனத்துடன் இருப்பதும் அத்தியாவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்